Good morning, students. Now we are seeing sum of exterior angle property. Now see the heading. Sum of the measures of the exterior angles of a polygon. அதாவது பாலிகனில் உள்ள எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தட் ப்ராப்பர்ட்டி இஸ் சம் ஆஃப் தி மெசர்ஸ் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ஆங்கிள்ஸ் ஆஃப் எனி பாலிகன் இஸ் 360 டிகிரி. அதாவது எந்த ஒரு பாலிகனாக இருந்தாலும், பாலிகன் டைப் வந்து எதுவாக இருந்தாலும் அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி. யூஸிங் பை திஸ் ப்ராப்பர்ட்டி டு சால்வ் தி ஃபாலோயிங் சம்ஸ். எக்ஸாம்பிள் 1, ஃபைண்ட் மெசர் ஏக்ஸ் இன் கிவன் ஃபிகர். ஹியர் தி ஃபிகர் இஸ் அ குவாடிலேட்ரல். குவாடிலேட்ரல் ஹாவ் 4 சைட்ஸ். இன் திஸ் குவாடிலேட்ரல் வி ஹவ் 4 எக்ஸ்டர்னல் ஆங்கிள் எக்ஸ்டீரியர் angles. From that 4 angles, one is unknown angle, that is x. Now to find the measure of x, the solution paakalam. We know that total measure of all exterior angles is 360 degree. From this to find the measure of x. Therefore sum of the 4 angles, x plus 90 degree plus 50 degree plus 110 degree is equal to 360 degree, which implies x plus, now to find the sum of these 3 angles, 90 plus 50 plus 110 is equal to 250. Therefore, x plus 250 degree equal to 360 degree, which implies x equal to 360 minus, in this step to transpose this 250 to the right hand side, that is 360 degree minus 250 degree. 360 minus 250 is 110, which implies x equal to 110 degree. Now our answer, measure of angle x equal to 110 degree. Then example 2, find the measure of the sides of a regular polygon whose each exterior angle has a measure of 45 degree. இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த மெசர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன். ரெகுலர் பாலிகன் அதில் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சைட்ஸ். இந்த ரெகுலர் பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, the given information is whose each exterior angle has a measure of 45 degree. And the regular polygon la ulla ஒவ்வொரு exterior angle measure என்னன்னா 45 degree. So அதை இதை யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் சைட்ஸ். அந்த ரெகுலர் பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன், வி நோ தட் டோட்டல் measure of all exterior angles of any polygon is 360 degree. Then given information is measure of each exterior angle is 45 degree. அதாவது ஒன் பாலிகனில் இத்தனை சைட்ஸ் இருந்தாலும் அந்த ஆங்கிள்ஸோட டோட்டல் மெசர் ஆஃப் ஆல் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 360 டிகிரி. திஸ் அ ப்ராப்பர்ட்டி. ஆனால் நமக்கு சம்மில் கொடுத்துருக்குது ஒவ்வொரு ஆங்கிளோட மெசர் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குது, அந்த ரெகுலர் பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். Therefore, the number of sides equal to, இந்த ரெகுலர் பாலிகனில் எத்தனை சைட்ஸ் இருக்குதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தட் இஸ் the total measure of all exterior angles is divided by measure of each exterior angle. Total measure of exterior angle is 360 degree. Each exterior angle measure is 45 degree, which is equal to, now to divide 360 by 45, we get 8.
From there, the polygon has 8 sides. அப்போ 8 sided figure, that is a regular polygon, அப்படிங்கும் போது 8 sides உள்ள regular polygon name என்னனா, octagon. 8 sided figure நாலே octagon தான், நக்கு நம் சம்மில regular polygon குடுத்துத்தாங்க, அப்போ இந்த regular polygonல உள்ள sides 8, their name is regular octagon. Now our answer, the regular polygon has 8 sides. இதா நமக்கு சம்மல கேட்டுக்காங்க. The regular polygonல எத்தன sides இருக்குந்தான் நமக்கு கண்டுபிடிக்கினும். That is 8. 8 sides. The regular polygon has 8 sides. Now, exercise 3.2. Second sum. Find the measure of each exterior angles of a regular polygon of first one 9 sides, second one 15 sides. These two options are given. Now to find the answer for that. நமக்கு சம்மல என்ன குட்டுக்காங்க அப்படினா, ஒவ்வுரு regular polygon ஓட sides குட்டுக்காங்க, two sumsல. First oneல 9 sided regular polygon. Then 15 sided regular polygon. பேட்டுருந்து நாம் கண்டுடிக்கே வெண்டிது, measure of each exterior angle. ஒவ்வுரு angle measure on 9 sided figureல, ஒவ்வுரு angle ஓட measure என்னந்தால் நாம் கண்டுடிக்கினும். The solution பார்க்கலாம். The first one. We know that the sum of all exterior angles of a polygon is 360 degree. This is a property. Then measure of each angle of 9 sided regular polygon. இப்பு நம்ம கண்டுடிக்கப் போருது என்ன அப்படினா? Measure of each angle of 9 sided regular polygon. The first one தான் நம்ம answer கண்டுடிக்கப் போரும். அந்த ஒவ்வுரு angle measureம் என்னனு கண்டுப்படிக்கினும் அப்படினா Now to divide the sum of exterior angle sum of all exterior angle is divided by number of sides that are measure of each angle இப்பு 360 9 அல்லு divide பண்ணும் போது நமுக்கு என்ன கடுக்கிது அப்படினா 40 so 40 degree measure of angle therefore we put a degree symbol Now our answer, 9-sided regular polygonல உள்ள ஒவ்வுரு angle measure என்ன வாருக்கும் அப்படினா, 40 degree. That is, first one answer, then other மதிரி, second oneல 15 sides குட்டுத்தாங்க, so பாதுக்கு answer கண்டுப்படிக்கிலாம். Second one answer, sum of all exterior angles of a polygon is 360 degree. This is a property. Therefore, the measure of each exterior angle of 15-sided regular polygon is, நாம் இப்பு கண்டுப்டுக்கே வெண்டிது, 15 sides உள்ள regular polygon ஓட, each angle measure நம்ம கண்டுப்டுக்கினும், ஒவ்வுரு angle measure என்னல் நம்ம கண்டுப்டுக்கினும், total angle measure is 360 degree, number of sides is 15, so now to divide, total exterior angle, is divided by number of sides that is 360 degree by 15 equal to 24 degree this is the answer this is a measure of each exterior angle of 15 sided regular polygon is 24 degree next home assignment exercise 3.1 third sum what is the sum of the measures of the angles of a convex quadrilateral அதாவது இப்பு கண்டுப்டிக்கு வண்டுது என்ன அப்படினா, convex quadrilateral ஓட, angle sum measure, sum of the measures of the angles of a convex quadrilateral, convex quadrilateral ஓட, sum of measures of the angles, interior angle sum, எவ்வளவு அப்படின் சொல்லனோ, will this property, hold if the quadrilateral is not convex. அதது convex quadrilateral ஓட angle sum எவ்வளவும் சொல்லிட்டு அதே property convex quadrilateral இல்லாம் இருந்தாலும் அது மேச்சாகுமா
அதே ஆங்கிள் இஸ் நாட் கான்வெக்ஸாக இருந்தாலும் இந்த கோஆர்டினேட்டர் இஸ் நாட் கான்வெக்ஸாக இருந்தாலும் அதுக்கும் அதே ஆங்கிள் மெசர் தானா அப்படிங்கிறதான் ஆன்சர் பண்ணணும். தென் ஃபோர்த் சம் எக்ஸாமின் தி டேபிள். இந்த டேபிள் ஃபார்மேட்டை பாருங்கள். இது பேஸ்டாக நம்ம கீழே கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். நவ் சி த டேபிள். த ஃபஸ்ட் ரோ ஹெட்டிங் இஸ் ஃபிகர், தென் செகண்ட் ரோ ஹெட்டிங் இஸ் சைடு, தேர்ட் ரோ ஹெட்டிங் இஸ் ஆங்கிள் சம். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் நமக்கு ஃபோர் ஃபிகர்ஸ், ஃபோர் பாலிகன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒன் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் ஹேஸ் த்ரீ சைட்ஸ், தேர் ஆங்கிள் சம் இஸ் 180 டிகிரி. அதே மாதிரி செகண்ட் ஒன் கோஆர்டினேட்டர் இஸ் கிவன், ஃபோர் சைடட் ஃபிகர் திஸ். தப்போ திஸ் அ கோஆர்டினேட்டர், கோஆர்டினேட்டர் ஹேஸ் ஃபோர் சைடட், ஃபோர் சைடட் ஃபிகர்ஸ் அ கோஆர்டினேட்டர், தேர் ஆங்கிள் சம் இஸ் 2 × 180, விச் இஸ் ஈக்குவல் டு 4 − 2 × 180. அதாவது இந்த ஆங்கிள் சம் அந்த ப்ராப்பர்ட்டி எஃப் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட ஆங்கிள் சம் 180 டிகிரி. அதே மாதிரி கோஆர்டினேட்டர் அப்படின்னா கோஆர்டினேட்டர் ஆங்கிள் சம் எவ்வளவு, 360 டிகிரி. அந்த 360 டிகிரியை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணிடணும், அதாவது ப்ராப்பர்ட்டியாக நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த கோஆர்டினேட்டரில் 2 ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்கு ஒரு டயக்னல் போட்டோம் அப்படின்னா, ஒன் டயக்னல் ட்ரா பண்ணிவிட்டு 2 ட்ரையாங்கிளாக ஸ்பிட் பண்ணிடணும் அந்த கோஆர்டினேட்டரில். அதுக்கு சைட்ஸ் கோஆர்டினேட்டர்னால் 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ 2 ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது 2 × 180, 1 ட்ரையாங்கிள் ஆங்கிள் சம் வந்து 180. இப்போ இங்கே 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கிறதுனால 2 × 180. இந்த 2-ஐ எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஃபோர் சைடட் ஃபிகர், ஃபோர் சைடட் ஃபிகர் மைனஸ் இஸ் 2 இஸ் 2. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதிட்டு இப்போ இதில் இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிகர் 1, 2, 3, 4, 5 சைடட் ஃபிகர் இஸ் கிவன், தேர் ஃபோர் தி ஷேப் இஸ் அ பென்டகன். ஸோ இந்த பென்டகனை எத்தனை சைட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, எத்தனை ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1, 2, 3 2 டயக்னல்ஸ் ட்ரா பண்ணிட்டோன்னா அதுக்கு இந்த பென்டகனில் 3 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு கிடைக்குது. பென்டகன் ஹேஸ் 5 சைட்ஸ். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ 3 × ட்ரையாங்கிள்ஸ் சம் வந்து 180 டிகிரி. ட்ரையாங்கிளுக்கு ஆங்கிள் சம் என்னென்னா 180 டிகிரி. ஸோ அப்போ 3 × 180 ஈக்குவல் டு, இந்த 3 எப்படி எழுதலாம், 5 − 2 எழுதிக்கலாம். 5 − 2 அப்படின்னா இந்த 3 கிடைக்குது. அப்போ இந்த 3க்கு பதில் என்ன எழுதணும், 5 − 2 × 180. அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஃபிகர் 1, 2, 3, 4, 5, 6 சிக்ஸ் சைடட் ஃபிகர் இஸ் கிவன். இந்த சிக்ஸ் சைடட் ஃபிகர்னா என்ன ஷேப்பாக இருக்கும், ஹெக்ஸகன். இப்போ இந்த ஹெக்ஸகனை எத்தனை ட்ரையாங்கிளாக ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 டயக்னல்ஸ் ட்ரா பண்ணி 4 ட்ரையாங்கிளாக ஸ்பிட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஃபிகர்லேருந்து நம்ம ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, 6 சைடட் ஃபிகர், தென் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 4 × ட்ரையாங்கிள் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் 180. ஸோ இப்போ இந்த 4-ஐ எப்படி எழுதலாம், 6 சைடட் ஃபிகர் இஸ் எ ஹெக்ஸகன். 6 − 2 போட்டோன்னா இந்த 4 கிடைக்குது. இப்போ 6 − 2 × 180. இப்போ இந்த லாஸ்ட் காலமில் நம்ம எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி ஃபார்மேஷன் கொடுத்துருக்கோம், இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதை பேஸ்டாக வச்சுட்டு நமக்கு இதுக்கு கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். வாட் கேன் யூ சே அபவுட் தி ஆங்கிள் ஆஃப் அ கான்வெக்ஸ் பாலிகன் வித் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அதாவது கீழே கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் சைட்ஸை யூஸ் பண்ணி இந்த கான்வெக்ஸ் பாலிகனோட ஆங்கிள் சம் என்னன்னு நீங்கள் இப்போ சொல்லணும்.
இப்போ த்ரீ சைடட் ஃபிகர்னா அதுக்கு ஆங்கிள்ஸ் தான் 180. ஃபோர் சைடட் ஃபிகர்னா 4 - 2 × 180. ஃபைவ் சைடட் ஃபிகராக இருந்ததுன்னா அதுக்கு ஆங்கிள்ஸ் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் எடுத்துக்கலாம்னா 5 - 2 × 180. அதே மாதிரி ஹெக்ஸகன் அப்படின்னா 6 - 2 × 180. அதே மாதிரி 7 sides இருந்ததுன்னா அதுக்கு ஆங்கிள்ஸ் தான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 7 - 2 × 180. இப்போ 8 sides இருந்ததுன்னா 8 - 2 × 180. 10 sides 10 - 2 × 180. இன் ஜென்ரல் ஃபார்ம், ஜென்ரல் ஃபார்மில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்னென்னு வச்சுட்டோம்னா நமக்கு அந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி என்ன கிடைக்குது, 10 - 2 × 180. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த டேபிள் ஃபார்மெட்லேயே நீங்கள் ஆன்சர் சொல்லலாம் அதுக்கு. தென் ஃபிஃப்த் சம், வாட் இஸ் அ ரெகுலர் பாலிகன், ஸ்டேட் த நேம் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் 3 sides, செகண்ட் ஒன் 4 sides, தேர்ட் ஒன் 6 sides. இந்த சம்மில் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா வாட் இஸ் அ ரெகுலர் பாலிகன், ரெகுலர் பாலிகன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு டெஃபினிஷன் எழுதணும். தென் ஸ்டேட் தி நேம் ஆஃப் அ ரெகுலர் பாலிகன் ஆஃப் 3 sides. இப்போ 3 sides அதுவும் ஈக்குவல் 3 sides இருந்ததுன்னா அந்த பாலிகனோட நேம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்ததுனாலே அந்த பாலிகன் வந்து ரெகுலர் பாலிகன் தான். அந்த ரெகுலர் பாலிகனோட நேம் என்னங்கிறத தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் 3 sided ஃபிகர், 3 sided ரெகுலர் பாலிகனாக இருந்ததுன்னா அதோட நேம் என்ன. தென் 4 sided ரெகுலர் பாலிகன், 4 sides ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த பாலிகனோட நேம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். தென் த லாஸ்ட் ஒன் 6 sides, 6 sided ரெகுலர் பாலிகன் நேம் என்ன அப்படிங்கிறதான் எழுதணும். ஓகே, தேங்க்யூ.